காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில் 16 கால் மண்டபத்தின் முன் சிதம்பரம் நடராஜர் தாயார் சிவகாமி ஆடிய ஆனந்த தாண்டவம் நடனத்தை கொச்சைப்படுத்திய யூடியூப் சேனல் வெளியிட்ட நபரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் உள்ள 16 கால் மண்டபம் முன்பு விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிதம்பரம் நடராஜர் சிவகாமி தாயார் ஆடிய நடனத்தை கொச்சைப்படுத்திய சேனல் நபரை கண்டிக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஹிந்து பரிஷத் சுராமன், மாநில அமைப்பு செயலாளர் நடராஜன், மாநில துணைத் தலைவர் ஜெயந்தி சுரேஷ், மாநில மாதிருசக்தி அமைப்பாளர் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு, மாநில நிர்வாகி நாகுசா, நகர தலைவர் அதிசயகுமார், கூரம் விஸ்வநாதன், காஞ்சி ஜீவானந்தம், வி எச் பி கலியுக பெருமாள், பால்ராஜ், வெங்கட்ராஜ் சுப்பிரமணியன், குணாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காஞ்சி மாவட்ட தலைவர் நா சிவானந்தம் சிறப்பாக செய்திருந்தார். மாநில அரசு மீது அறிக்கை எனப்பு, 100% இந்தி எதிர்ப்பு, 100% இந்தி எதிர்ப்பு, ஆட்சி செய் ஆளுநரே ஆளுநரே, அறிக்கை எழுப்பு, அறிக்கை எழுப்பு, அறிக்கை எழுப்பு, அறிக்கை எழுப்பு, 100% இந்தி எதிர்ப்பு, 100% இந்தி எதிர்ப்பு, தமிழகத்தில் நடப்பது என்பதை நடராஜரை பேசிய ஒவ்வொரு இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்திய இவங்க ஏற்பாடு கைவிட்டல, அவங்க போட்ட பிச்சை ஆட்சி செய்திருக்காது. ஆகையால் இந்த யூடியூப் சேனல் நீங்களே புரிஞ்சு தடை பண்ணிக்கீங்க. உங்க வீட்டு முன்னாடி சிவனடியார்கள் படையெடுப்பார். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம் சார்பில் மே தினத்தை ஒட்டி முக்கிய தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம் சார்பில் மே தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மாநில தலைவர் மு அடைக்கலம் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் டில்லி பாபு தலைமையில் கௌரவ தலைவர் சரவணன் முன்னிலையில் காஞ்சி மாவட்ட நிர்வாகிகளான மாவட்ட தலைவர் ஸ்டீஃபன், செயலாளர் ஜெயவேந்தன், பொருளாளர் சிவகுமார் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் மே தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நகராட்சி அலுவலகம் வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா, மகாத்மா காந்தி, கர்மவீரர் காமராஜர் மற்றும் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார், ரயில்வே சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு மாலை அணிவித்து தொழிலாளர்களுக்கும் மதிய உணவு அளித்து கொண்டாடினர். இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஓகே சார். எல்லாம் எதுவும் தந்துருக்கு நானும் ஓகே டன் வா. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி சார்பில் 30வது சீதா கல்யாண மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் ஆலயம் ஆடவீதியில் அமைந்துள்ள கொல்லாச்சத்திரம் திருமண மண்டபத்தில் சீதாராம பஜனை மண்டலி சார்பில் 30வது சீதா கல்யாண மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இது கடந்த 2 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று லட்சார்ச்சனை பஜனைகள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இதில் மாங்கல்ய தாரணம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை பக்தி பஜனை பாடல்களுடன் சிறப்பு நடனங்கள் ஆடி விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சங்கரமடம் மற்றும் காமாட்சி அம்மன் ஆலயம் சார்பில் பிரசாதங்கள் கொண்டுவரப்பட்டு பஜனை கோஷ்டிகளுக்கும் மண்டல் நிர்வாகிகளுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்யாண விருந்தும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகள் ஆசியுடன் சீதாராம பஜனை மண்டலி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். Thank you.
காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் வர்த்தக சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்கம் இணைந்து மே தினத்தை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் நடத்தினர். காஞ்சிபுரத்தில் பல்வேறு தரப்பினர் மூலம் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதியை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடத்தினர். அந்த வகையில் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் காஞ்சிபுரம் வர்த்தக சங்கம், காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்கம் இணைந்து சிறப்பு அன்னதானம் நடத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சம்பத் சந்தானம், V.R. ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். இதில் வர்த்தக சங்க தலைவர் AC குமார், செயலாளர் உமா காலத்தி, பொருளாளர் சண்முகவேல், வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜு, செயலாளர் வேலுமணி, பொருளாளர் பாலகுமார் உள்ளிட்டோர் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர். எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமா, கொஞ்சம் அகலமா அப்படியே நில். அவா அவா இது புரிஞ்சுச்சா? ஊருக்கு மாறி மாறி வச்சு கால் பண்ணுறதுன்னா குறுக்க வருவேன்.